ஐயா, நேட்டோ படை, அமெரிக்க படை, ஐரோப்பிய ஒன்றியம் ஏதாவது ஒன்று செய்யுங்க, உக்ரைனுக்கு உதவுனா உதவுங்க, மேரிபோல் அப்படிங்கிற சிட்டி நாங்கள் டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மேயர் வந்து ரொம்ப கதற கதர்னு கதறாரு. முதல் விஷயம், ஒரு நாட்டுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடாது. நீ போய் அடி, அது பிறகு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கக்கூடாது. உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இது. ரஷ்யாவுக்கு ஆதரவு, உக்ரைனுக்கு ஆதரவு அப்படிங்கிறது கிடையாது. உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் இப்போ உக்ரைனுக்கு எதிராக இல்லாட்டி உக்ரைனுக்கு மறைமுகமான ஆதரவுகள் கொடுப்பது தான் உக்ரைனுக்கு பிரச்சனையே. நேரடியாக அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? நமக்கு இவ்வளோ நாடுகள் ஆதரவு இருக்காங்க, நம்ம ஏறி அடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்கூல் ரேஸ்லலாம் நீ போய் விளையாடு, நீ போய் விளையாடுன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம களத்தில் குதிச்சோன்னு ஒருத்தனும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்குது உக்ரைனுடைய நிலைமை. ஸோ மேரிபோல் அப்படிங்கிற அந்த இடமாக இருக்கட்டும், இல்லாட்டி கோசன் அப்படிங்கிற அந்த இடமாக இருக்கட்டும், இது எல்லாமே வீழ்ந்ததுக்கான காரணம் அதுதான். மக்கள் அப்படிங்கிறவங்களை வச்சு போராட வை, மக்களை வச்சு பேசு, மக்களை வச்சு எல்லாமே சொல்ல வை, மக்களை மறுபடியும் ரஷ்ய மக்களை இழுத்துக்கோ, இல்லாட்டி இப்படி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனலை கொஞ்சம் தூண்டிவிடு, பிறகு நாங்கள் வந்துடுறோம். இந்த மாதிரியான இது வந்து தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இதை பார்த்து சக்கப்போடு போட்ட கதைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு உலக அரசியல் அப்படிங்கிறத புதுசாக பார்க்குறோம். எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதை புதுசாக பார்க்குறாங்க. என்னடா இப்படி சொல்லுவாங்களா? போர் தொடங்கல 300 பேர் தான் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி போர் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருமா? நல்லா கவனிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த சிரியாவில் போர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி யாருமே இன்னும் அறிவிக்கப்படலை. ஈராக்கு, ஈரான், இங்கெல்லாம் போர் குற்றவாளிகள் எங்கே இருக்காங்க? பாலஸ்தீனத்தில் போர் குற்றவாளினா இஸ்ரேல் தானே? அவங்கள பிடிச்சி உலக போட்டிருக்க வேண்டாமா? இல்லை அந்த நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடை விதிச்சிருக்க வேண்டாமா? யோசிக்கிறவங்களுக்கு தான் இது புரியும். இதை விட்டுட்டு மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டு தான். இந்த மனிதாபிமானத்தை இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பது யார்? தவறு செய்பவனை விட தவறு செய்ய தூண்டியவன் தான் குற்றத்தில் மிக முக்கியமான நபர். அந்த கணக்கு பார்க்க போனால் ரஷ்யா தவறு செய்கிறாங்க, குற்றவாளி தான். தவறு செய்பவனை தூண்டிவிட்டவன் யார்? அவனும் குற்றவாளி தான். சரி, தூண்டி விட்டதால் ஒரு நபருக்கு இப்போ பாதிப்பு வந்துட்டுருக்கு, உக்ரைனுக்கு பாதிப்பு வந்துட்டுருக்கு, அவங்கள காப்பாற்றுறது யாரியா? இப்போ உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறார், 400,000 வாலண்டியர்ஸ் ஐடி ஆர்மியில் இருக்காங்க, அவங்களால தான் நாங்கள் வந்து ரஷ்யாவினுடைய நிறைய ஹேக்கிங்கை வந்து செஞ்சிட்ருக்கோம். இதே மாதிரி மனிதர்கள் ஒன்றிணைய வேண்டும். இதை வந்து மக்கள் போராக மாற்றுறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த ஒரு யுத்தத்தை மக்கள் போராக மாற்றுறாங்க. அதை விட்டுட்டு இது நேட்டோ போர், ஐரோப்பிய ஒன்றிய போர் நேரடியாக அறிவித்து நேரடியாக களத்தில் குதிக்க வேண்டியதானே? ஆமாப்பா, இது பிடிக்கல, இது பிடிச்சிருக்கு, நாங்கள் வாரம் அடிக்கிறோம், ஓகே. இல்லை, மக்கள் போராக மாற்றுறது, மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறது, நீங்கள் தான் இதை கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இப்போ வீடியோ மேலே வீடியோ போட்டுகிட்டே இருக்காரு, யார் மேலே தப்பு இருக்குது, யோசிக்கிறாங்களா இல்லையா? ஸோ இரண்டு அப்டேட் இருக்குது. ஸோ ஒன்று அப்படிங்கிறது யுஎன்எஸ்சி, அதாவது சீக்கிரமாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது கூட போகிறது. இப்போது அடுத்தபடியான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள், அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. கடைசியாக 400,000 ஐடி ஆர்மியை வச்சு தான் நாங்கள் ரஷ்யாவை அடிக்கிறோம், இன்னும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பது. அடுத்ததாக மேரிபோல் அந்த சிட்டி ரொம்ப பெரிய அளவு டேஞ்சர்ல இருக்கு, எங்களை வந்து காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்றது. இந்த மண்டே, அதாவது திங்கட்கிழமை, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல உக்ரைனும் ரஷ்யாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதிக்கொள்ள போகிறார்கள், விசாரணை வைக்கப்பட போகிறது. இதுக்கு அப்டேட் என்னவா இருக்கும் இது எல்லாமே திங்கட்கிழமை தான் தெரியும். ஸோ இந்த அப்டேட்டுக்காக காத்திருங்கள். மீதம் இருக்கும் பல அப்டேட்ஸும் தமிழ் பக்ஷத்தில் வந்துட்டே இருக்கு. தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன கேள்விகளை நல்லா கேளுங்க, கேட்கும்போதே உங்களுக்கு நிறைய உண்மைகள் புரிந்துவிடும்.